ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஆதிக்குடி மக்களையும் பெண்களையும் மிக கேவலமாக இழிவுபடுத்தும் மனுஸ்மிருதி எனும் சனாதன நூலை தடை செய்யணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகள் அமைப்பினர் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுல வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது மனுஸ்மிருதியில் குறிப்பிட்டுள்ளதை வந்து சுட்டி காட்டி பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கி இருந்தது. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் மீது காசி ராமலிங்கம்வர் பொதுநல வழக்கும் வந்து தொடர்ந்திருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதற்கான தீர்வும் வந்து கிடைச்சிருக்கு. அதற்கு முன்னாடி திருமாவளவன் பேசினது சரியா இல்லையா அப்படின்னு உங்க மைண்ட்ல எதனா இருந்தா அதை மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இப்ப காசி ராமலிங்கம் அவர்கள் தொடங்கின பொதுநல வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு முன்னாடி காசி ராமலிங்கம் அவர்கள் அவர் கொடுத்த மனுவில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்துக்காக இந்துக்களை அவமதித்ததுடன் சமூகத்தில் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனுவில் வந்து கொடுத்திருந்தாரு. நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கும் வகையில அவருடைய செயல்பாடு இருந்ததாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், திருமாவளவனின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவனின் சர்ச்சை பேச்சு காரணமாக அமைதியற்ற சூழல் உருவாகிய போதும் அவர் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து பேசி வருவதாகவும், இதன் மூலம் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதாக கூறி அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாண மொழியையும் மீறியுள்ளதாகவும் அவர் மீது புகார் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. அதுல நீதிபதிகள் சத்யநாராயணன், ஏமலதா ஆகியோர் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, மனுஸ்மிருதி சட்ட புத்தகம் இல்லை, அதன் மொழிபெயர்ப்பு சரியா தவறா என்பது தெரியவில்லை, மனுஸ்மிருதி பற்றி திருமாவளவன் தன்னுடைய விளக்கத்தை தந்துள்ளார், அது அவருடைய பேச்சுரிமை, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று வழக்க வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும், அதே சமயம் ஊரிய சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டு புதிய வழக்காக தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும் போது உங்க மைண்ட்ல என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் பேசியது சரியா தவறான்னு உங்க மைண்ட்ல எதனா இருந்தாலும் அதை மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.